ஹலோ மக்கள், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்? ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் பார்க்க போறோம். இது வீக்லி அப்டேட்ஸோட 10வது வீடியோ. ஸோ இந்த வாரத்துக்கான அப்டேட்ஸ்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். பைக்ஸை பற்றி டே டு டே அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அந்த கூட இருக்க பெல் ஐக்கனையும் மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வாரத்துக்கான மொதல் அப்டேட் நம்ம என்ன கம்பெனி சைடுன்னு நம்ம பார்த்தோன்னா, யார் அவன் 300 சிசியில் நமக்கு காம்படிஷன் கொடுக்கறதுக்கு லான்ச் ஆக போகிற புது பைக்கு? நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கண்ணே, அவங்க ஒரு சைனா கம்பெனி. பில்டப்லாம் பார்த்தா 300 சிசி கேட்டகரியில் புதுசாக வேற லெவலில் ஒரு மோட்டர் சைக்கிள் லான்ச் ஆக போகுது அப்படின்னு நினைப்பீங்க, பட் அப்படி தான் கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஃபன். ஸோ சிஎஃப் மோட்டோட 300 SR தான் BS6 அப்கிரேடோட ரீலான்ச் ஆக போகுது. ஸோ இதுக்கேண்டா உங்களை பில்டப்னு கேட்டிங்கன்னா, ஜஸ்ட் ஃபார் ஃபன் உங்களை மகிழ்விக்கிறதுக்கு தான். ஸோ இந்த வண்டியோட ஹெட்லைட் பார்க்கறதுக்கு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். ஸோ மெகாட்ரான் டிரான்ஸ்ஃபார்மர்ஸோட வில்லன். ஸோ அதோட லுக்கில் லைட்டாக இருக்குது இதோட ஹெட்லைட்ஸ். அந்த இந்த வண்டியை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுறது இந்த வண்டியோட டிசைன் அண்ட் இந்த வண்டியோட டிஎஃப்டி டிஸ்பிளே. ஸோ சிம்லராக 300 சிசி கேட்டகரியில் எல்லாத்துக்குமே இப்போ டிஎஃப்டி டிஸ்பிளே கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. RR310 2021 RC390 அப்டேட், அதுவும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். அந்த இந்த பைக்கோட டிஎஃப்டி டிஸ்பிளே கொஞ்சம் நல்லாயிருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். அந்த இந்த பைக் ப்ரொடியூஸ் பண்ணுற பவர் நம்ம பார்த்தோம்னா 33 BHP அந்த 20 Nm ஆஃப் டார்க். ஸோ டார்க் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி தான் ஆகணும். அந்த இந்த பைக்கோட ப்ரைஸ் நம்ம பார்த்தோம்னா எக்ஸ்ட்ரோ ரூம் ப்ரைஸ் 248,000 கிட்டே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம RR310 ப்ரைஸ் தான். பட் இது ஒரு சைனா கம்பெனி. ஸோ இந்த பைக்கை நீங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களா மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லியிருக்கேன். இந்த பைக் ஃபைனலாக எப்போ லான்ச் ஆகுன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்தோட எண்ட் ஐ மீன் நவம்பர் டிசம்பர் அந்த மாதிரி டைமில் தான் லான்ச் ஆகுன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ என்ன தான் நடக்குது நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோட செகண்ட் அப்டேட் நம்ம என்ன கம்பெனி சேலையை நம்ம பார்த்தோம்னா, ஸோ டுக்காட்டி கிட்டேன்னா, ஸோ டுக்காட்டி இந்த மாதம் 10ஆம் தேதி பார்த்தா ஒரு புது பைக் அவங்க அன்வெயில் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்காக டீசர்லாம் இன்டர்நெட்டில் விட்டுருக்காங்க. ஸோ அந்த டீசர் வச்சு பார்க்கும்போது என்ன ஒரு பைக் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ டுக்காட்டி ஸ்கிராம்ப்ளர் டெசர்ட் ஸ்லட் மோட்டர் சைக்கிளாக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் கெஸ்ட் பண்ணுறாங்க. உடனே நீங்கள் யோசிக்கலாம், டெசர்ட் ஸ்லட்டில் தான் ஆல்ரெடி 800 சிசியில் ஒரு மோட்டர் சைக்கிள் இருக்கேடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டெசர்ட் ஸ்லட்டோட ஒரு ஹையர் சிசி மோட்டர் சைக்கிள், 1100 சிசி மோட்டர் சைக்கிளாக இது இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கெஸ்ட் பண்ணுறாங்க. அந்த இந்த பைக்கோட ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்தோன்னா, இது டுகாட்டினாலே அந்த L-twin அந்த இது ஒரு ஏர் கூல்ட் இன்ஜின். இந்த பைக் எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னு நம்ம பார்த்தோன்னா, 88 BHP அந்த 84 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. 1100 சிசி 88 BHP 84 Nm ஆஃப் டார்க் ஒர்க்கே. பட் இந்த ஏர் கூல்டு மட்டும் லைட்டாக அடிக்குதுன்னு நான் சொல்லி ஆகணும். ஸோ டுகாட்டி என்ன தான் பண்ண போகிறாங்க நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இந்த வீடியோட 3வது அப்டேட் நம்ம என்ன கம்பெனி சைட்லேன்னு நம்ம பார்த்தோன்னா, ஸோ பஜாஜ் கிட்டேன்னா, ஸோ பஜாஜ் பிளாட்டினா 110 இதில் ஏபிஎஸ் வச்சு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ போகிற போக்க பார்த்தா டிவிஎஸ் எக்ஸ்எல்ல கூட ஏபிஎஸ் வச்சு லான்ச் பண்ணுவாங்க போல. அப்படி லான்ச் பண்ணால் நல்லது தான். ஸோ சேஃப்டி ஃபியூ இந்த பைக்கை 65,000 ருபீஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஒரு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக் எப்படியும் ஒரு 50க்கு மேலே மைலேஜ் எப்படியும் கண்டிப்பாக தரும். ஸோ பெட்ரோல் வைக்கிற வேலைக்கு எல்லாம் பிளாட்டினாக தான் பழையபடி மாறணும் போல. அண்ட் இந்த பைக்கோட ஏபிஎஸ் நீங்கள் இந்த இமேஜை பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்பீட் மெஷரிங் ஏபிஎஸ்க்கு அந்த ஸ்பீட் மெஷர் பண்ணுற அந்த ரிங் வந்து அவங்க டிஸ்கோட கொடுக்காம அதுக்கு ஆப்போசிட் சைடில் அவங்க அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ஏன்டா பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஸோ இந்த பிளாட்டினோட டிஸ்க் கொஞ்சம் சின்ன டிஸ்க்கு தான். ஸோ அதில் இந்த ஸ்பீட் மெஷரிங் ரிங்கையும் அதில் இன்சர்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் இது தனியாக கொடுத்துருக்காங்க. அந்த இந்த வீடியோட கடைசி அப்டேட் நம்ம என்ன கம்பெனி சைட்லேயே நம்ம பார்த்தோன்னா, ஸோ டிவிஎஸ் கிட்டே தான். ஸோ டிவிஎஸ் அப்பாச்சி ஆர்டிஆர் 200 4V BS6 டுவெல் சேனல் ஏபிஎஸ்க்கு தான் அவங்க ரைடிங் மோட் ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. பட் இப்போ அவங்க சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்க்கும் அவங்க ரைடிங் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டியூவல் சேனல் ஏபிஎஸோட சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் விலை கம்மி தான். பட் இதிலே அவங்க ரைடிங் மோட்ஸ் கொடுத்துருக்குறது கொஞ்சம் பெட்டர்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். ஸோ இந்த சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வேரியண்ட் அதோட ப்ரைஸ் நம்ம பார்த்தோம்னா 1.28 lakhs எக்ஸ்ட்ரா ரூம் ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் கைஸ் வீடியோட எண்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள். இல்லை எனக்கு காண்டாக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் தான் இருக்குது. அந்த இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா, பை பை.